கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வருஷத்திலே துவக்க நிமிடங்களிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய வருடம் நமக்கு சகல நிறைவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் குறைச்சல் எல்லாவற்றையும் நீக்கி தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்கிற அந்த வார்த்தை நம்முடைய வாயிலே வரும்படியாக தேவன் நம்மை நினைத்து நம்மை பூரணமாய் வழி நடத்துவாராக. வேதாகமம் ஒரு ஜோதிட புத்தகம் அல்ல. ஏதாவது ஒரு நல்ல வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை ஜோதிடத்தை போல நாம் பார்த்து அதை தேவன் எனக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பின்பற்றுகிற பழக்கம் கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு 2022 வாக்குத்தத்த வசனம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நாம் தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார், இரவிலே காட்டி கொடுத்தார், ஃபாஸ்டிங்கில் இருந்தேன், ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன், தேவன் உங்களுக்கு இதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை நல்ல அழகான ஆசீர்வாதமான வசனத்தை எடுத்து உங்கள் முன்னதாக கொண்டு வந்து கொடுப்பது கிறிஸ்தவர்களுக்கு ஜோதிட பழக்கம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை அனைத்தும் கண்டிஷனல் பிளஸ்ஸிங்ஸ். எல்லா வார்த்தைகளுமே ஒரு நிபந்தனையோடு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு எப்பொழுதும் கொடுக்கிறவர். நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம வந்து என்னைக்காவது நீ நாசமாக போன்னு சொல்லுவோமானா நிச்சயமாக கிடையாது. அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் அது நல்லாக வளர வேண்டும், நன்றாய் வளர வேண்டும், எல்லாவற்றிலும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். நாமே அப்படி நினைக்கும் பொழுது பரமபிதா நம்மை ஆசீர்வதிக்காமல் விட்டுவிடுவாரோ? அவருடைய கரங்களிலே இருந்து நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது அவருடைய பிரீமிசிஸ்லே அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அதனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்கிறோம். அப்போது நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது, தேவன் எப்படிப்பட்டவர், எதை எதிர்பார்க்கிறார், எது எனக்கு நன்மையை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து கொள்ளும்பொழுது நாம் அப்பேற்பட்ட கிருபையை சுவீகரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நீதிமொழிகள் 15:3 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் ப்ராவப்ஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே 775 நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து எல்லா இடங்களிலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் என்ன பண்ணுகிறதாம், நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண்கள் எந்த இடத்திலும் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அவர் நல்லவரை மாத்திரமல்ல, சபைக்கு உள்ளே இருக்கிறவர்களை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களை மாத்திரமல்ல, நீதிமான்களை மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல, கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவனையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாராம். அதனால தான் தீயோர் என்று சொல்லுகிறது. கடவுளே இல்லை, யாருமே இல்லை, குரங்கிலிருந்து மனுஷன் வந்துட்டான், மில்லியன் மில்லியன் ஆண்டுகளிலிருந்து மனிதர்கள் உருவாகி விட்டார்கள் என்று நீங்கள் கட்டுக்கதைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிற நபராக இருந்தாலும் அவனையும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாராம். நல்லவரையும் பார்க்கிறார், தீயவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அழகுள்ளவரையும் பார்க்கிறார், அழகு இல்லாதவரையும் பார்க்கிறார், பார்வை உள்ளவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார், பார்வை இல்லாதவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார், வேதாமம் மனப்பாடம் செய்தவர்களையும் பார்க்கிறார், வேதாமத்தை வெறுக்கிறவர்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு பொழுதும் தேவன் யாவரையும் ஒருவரையும் அவர் உதாசீனப்படுத்தவில்லை. ஹி இஸ் லுக்கிங் அட் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனையும் அவர் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுத்த வசனம் என்று சொல்லி நான் எடுப்பதல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாளிலே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சொல்கிறார்,
என்னுடைய கண்கள் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து எல்லா இடங்களிலும் இருந்து எப்படிப்பட்ட இடங்களா இருந்தாலும் நான் நல்லவரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் தீயவரையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒருவரும் அவருடைய கண்களிலிருந்து மறைந்து போக முடியாது எந்த இடத்திலும் நான் மறைந்து ஒளிந்து கொள்ள முடியாது நினைத்து கொள்ளலாம் நான் சபைக்கு போனால் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்பொழுது நம்ம சபையில் இல்லை வழக்கமாக உள்ளது வெளியே வரும்பொழுது சிகரெட்டை அணைச்சி போட்டுட்டு உள்ளே வருவாங்க என்னென்னா உள்ள ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறார் என்று சொல்லி அப்படி அல்ல ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஒரு இடத்துல ஆண்டவர் வசிப்பது அல்ல அவர் சொல்கிறார் என்னை நீ ஒரு கூண்டில் அடைத்து வைக்க முடியுமோ ஒரு ஆலயம் எனக்கு போதுமோ எனக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமோ என்னுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது என்னுடைய பாதப்படி எங்கே இருக்கிறது நீ இப்போ எனக்கு எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவாய் யூ கெனாட் பில்ட் அ ஹவுஸ் ஃபார் மீ என்னை கண்டெய்ன் பண்ணதற்கு ஒரு மனுஷனாலும் முடியாது ஒருவரும் என்னை முஷ்டிக்குள்ளே அடக்கி வைத்து கொள்ள முடியாது ஒரு விக்கிரகமாக இருந்தால் அடக்கி வைத்து கொள்ளலாம் நல்ல ஒரு ஸ்பெஷல் ரூமை கட்டி அதில் அழகாக கோல்டெல்லாம் நிரப்பி உள்ளுக்குள்ளே வைத்து பூட்டி வைத்து பத்திரமா சாமி உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஊரெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து பார்த்தா சாமி அங்கேயே தான் இருக்கும் வெளியே போகாது என் தேவர் என்ன சொல்கிறார் என்னை நீ அடைத்து வைக்க முடியாது என்னை நீ அடைத்து வைத்து ஒரு இடத்துல பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர் கடவுள் ஒரு வசனத்தை வாசிங்க எரேமியா 23:24 எரேமியா புத்தகம் 23:24 904 பேஜ் நம்பர் 904 எரேமியா 23:24 வசனம் யாவனாகிலும் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ள கூடுமோ கேட்குறார் பாருங்க நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ யாராவது ஒருவன் என்னிலிருந்து ஒளிந்து கொள்ள முடியுமா நான் சபைக்கே போக மாட்டேன் வீட்டுக்குள்ள கட்டில் கடியில் படித்துக் கொள்கிறேன் தேவன் என்னை எப்படி கண்டுபிடிக்கிறார் பார்ப்போம் நம்ம நினைக்கொள்ளலாம் அப்படி அல்ல யூ கெனாட் ஹைட் எங்கேயும் போய் நீங்கள் ஒளிந்து கொள்ள முடியாது தேவன் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை பார்க்கிறவர் எபிரேயர் 4:13 கூட வாசியுங்கள் ஹீப்ரூஸ் சாப்டர் 4:13 எபிரேயர் 4:13 புதிய ஏற்பாடு 301 பக்கம் பேஜ் நம்பர் 301 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்ன இல்லையாம் ஒன்றுமே இல்லையாம் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை மண் புழுவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் ஏனென்றால் அதையும் அவர் தான் படைத்திருக்கிறார் சிருஷ்டி எதை நான் படைத்தேனோ அத்தனையையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது நிர்வாணமாய் அப்படின்னா துணி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்தில் இல்லை சில நம்ம ஒளிஞ்சு இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடுவாங்க செவரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு லேசாக அந்த தலையை மாத்திரம் அப்படி சாஞ்சு பார்ப்பாங்க அப்போ அவங்க தலை மாத்திரம் தெரியும் இப்போ தேவன் முழுவதுமாய் பார்க்கிறாராம் நீங்கள் உங்களை எந்த இடத்திலும் உங்களை நீங்கள் மறைத்து வைத்துக்கொள்ள முடியாது உங்களை முழுவதுமாக எப்போதும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்துக்கு படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் விடியற காலத்து செட்டைகளை எடுத்துக்கொண்டு நான் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போனாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் உமது கை என்னை தாங்குகிறது சங்கீதம் 139 வாசிங்க 8:9-10 சங்கீதம் 139 ஏர் ஸ்மால்னு ஒரு சார்ட் எடுக்கணும் அதுக்கு வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஒரு கடற்கரையில் நின்று நீங்கள் ஒரு கடலில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் கடற்கரையிலிருந்து கடலில் பார்த்துட்ருக்குறீங்க அப்போது உங்களுக்கு கடலுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது பட்டணம் தெரியுமானா தெரியாது
நீங்கள் கடற்கரையில் நிற்கிறீங்க, உங்களுக்கு முன்னதாக எல்லாம் தண்ணீர் தான் தெரியும். அந்த தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும் பொழுது வானம் இங்கிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற வானம் அப்படியே கீழே இறங்கி தண்ணீரை தொடுவது போல ஒரு காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். அந்த வானம் அப்படியே கீழே இறங்கும், மூடுகிறது, தண்ணீர் அதில் போய் வானத்தில் போய் தொட்டு இப்படி வளைகிறது போல நாம் அதை பார்த்து கொண்டிருப்போம். அதாவது கற்பனையாக நாம் நினைக்கிறதாக இருந்தால் அல்லது நம்முடைய பார்வைக்கு என்ன தெரியும், இந்த தண்ணீரில் ஒருவேளை நேராக போயிட்டோம்னா மேலே இருக்கிற வானத்தை தொட்டு விடலாம் என்பது போல நமக்கு தோன்றும். இப்போது இந்த சங்கீதத்தை எழுதின அந்த பாடல் ஆசிரியர் கவிஞர் அதை எவ்வளோ அழகாக பிக்சரைஸ் பண்ணுறாரு பாருங்கள். இந்த தண்ணீரில் ஒருவேளை நான் படகை எடுத்து போய் வந்தால் வானம் எனக்கு இங்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற வானம் அப்படியே தண்ணீரில் போய் டச் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ காலையில் அந்த சூரியன் மெதுவாக அழகாக பறந்து வருது, தண்ணீர்லேருந்து அந்த சூரியன் அப்படியே பறந்து வருது. கொஞ்ச நேரத்தில் பார்க்கும் பொழுது கட 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 கடன்னு வானத்துக்கு மேலே ஏறிடுது. அப்பேற்பட்ட ஒரு அழகை அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எழுதுகிறார். 139வது சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து, அதாவது விடியற் காலத்து செட்டை என்று எதை சொல்கிறார், சூரியன் அந்த தண்ணீர்லேருந்து அழகாக வெளியே வருகிறதாம், செட்டைகளை அடித்து கொண்டு அப்படியே பறந்து வானத்தில் ஏறி போயிருதான், தண்ணீர்லேருந்து வந்து வானத்தில் ஏறி போயிருதான். இப்போ அந்த வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் விடியற் காலத்து செட்டைகளை, அதாவது சூரியன் வைத்து கொண்டு எப்படி அந்த சூரியன் பறந்து அந்த வானத்தில் ஏறி போகிறதோ அந்த சிறகுகளை நான் வைத்து கொண்டு பறந்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்கள் அந்த கடைசியில் போனால் எப்படி சூரியன் எழும்புறது மாதிரி இருக்குது, நான் ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் சூரியனை போல நான் அந்த கடைசி இடத்துக்கு போய் நின்றால் கூட உம்முடைய கரம் என்ன பண்ணுதா, உமது கரம் அங்கே என்னை நடத்துகிறது, உமது வலது கரம் என்னை பிடிக்கும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் என்று சொல்கிறார். சங்கீதம் 63:8 பாருங்க, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தேவன் நம்மை பற்றி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இந்த கவிஞனுக்கோ பாடகருக்கோ ஒரு விசேஷமான ஒரு ப்ரொடெக்ஷனை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், இடது கையில் அவரை பிடிச்சி நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு கூட்டத்துக்குள்ளார, திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு மாடு வருது அல்லது ஒரு பெரிய ஒரு வாகனம் வருகிறது. இந்த பிள்ளையை இந்த கையில நான் பிடித்து வைத்திருந்தால் ஒருவேளை என்னுடைய கண்ட்ரோல் போய்விடும் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் வரும். டக்குன்னு என்ன பண்ணுவோம், இப்படி வா அப்படின்னு சொல்லி வலது பக்கம் நம்ம மாற்றிக்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் மோஸ்ட்லி 99% வலது கை பழக்கம் உள்ளவர்கள், இடது கையை காட்டிலும் வலது கை நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதிலே பிடிப்பதை காட்டிலும் வலது கையில் பிடித்திருந்தால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ அந்த பாடகன் என்ன சொல்கிறார், என் தேவன் தன்னுடைய வலது கரத்தினால என்னை பிடித்துக் கொள்வார், நான் வெளியே ஓடினாலும் எனக்கு ஆபத்து வந்தாலும் என்னாலே இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று நினைத்த சூழ்நிலை வரும் பொழுது என் தேவன் அவருடைய வலது கரத்தினால என்னை பற்றி கொள்வார், அப்போ எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை காப்பாற்றுகிறார் என்கிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 63:8 நான் மீண்டும் வாசிக்கிறேன், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. உங்களுடைய வலது கரம் என்னை பிடித்திருக்கிறதுனா நம்ம சொல்லுவோம்ல, ஹீ இஸ் மை ரைட் ஹேண்ட், அப்படின்னா எனக்கு எல்லா வேலையும் அவர் செய்கிறவர். இப்போ அவருக்கு நான் ரைட் ஹேண்டா இருக்கிறனால் நான் அவருக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். எனக்கு ஒருத்தர் ரைட் ஹேண்டுனா அவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிறவர், நான் இன்னொருக்கு ரைட் ஹேண்டுன்னு சொன்னால் அவர் வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்கிறவர். ஆனால் இங்கு பலத்தை குறிக்கிறது, தேவனுடைய வலதுகரம் என்னை பிடித்துக் கொள்ளுகிறது என்று சொன்னால் அவர் என்னை எந்த சூழ்நிலையும் என்னை கைவிட விட மாட்டார், கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டுவிட மாட்டார், ஆபத்து வந்தாலும் என்னை விட்டுவிட மாட்டார், தலைக்கு மேலே வெள்ளம் புரண்டாலும் என்னை தூக்கி நிறுத்தக்கூடுவர். ஏனென்று சொன்னால் இடது கை அல்ல, அவருக்கு இரண்டு கையுமே அவருக்கு ஸ்ட்ராங் தான். ஆனால் இவருடைய பார்வையில் வலது கரமே என்னை பிடித்திருக்கிறது, அப்படின்னா எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுவிட மாட்டார் என்கிறதை அவர் சொல்லுகிறார். இன்னொரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எரேமியாவின் புத்தகம் 23:23 வாசியுங்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நமக்கெல்லாம் நினைப்போம் நம்ம இங்கே நம்ம நம்முடைய இந்திய நாட்டு
ஒன்பது மணி இருக்கும். ஆஸ்திரேலியாவில் ஆல்ரெடி புதிய வருடம் தொடங்கிவிட்டது. புதிய வருடத்தை ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் தொடங்கிவிட்டார்கள். நாம் இப்பொழுதுதான் புதிய வருடத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம், இந்த இடத்துல இருக்கிற தேவன் இங்கே இருக்கிற கடவுள் அங்கே எப்படி இருப்பார், இங்கே இருக்கிற கடவுள் அங்கே எப்படி இருப்பார், நமக்கு யோசிக்க தோணும் இல்லையா? இந்தியாவில் உட்கார்ந்துருக்கிறோம், ஜப்பானில் இருக்கிறவர், அமெரிக்காவில் இருக்கிறவர். ஏன்னா நாம் நம்முடைய சிந்தனையிலே கடவுள் என்று சொல்லி ஒரு சிருஷ்டியை நாமே உண்டு பண்ணி வைத்துக்கொண்டு அவைகளுக்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி அதுதான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லது கடவுள் என்று சொல்லி ஒரு சொரூபத்தை நாம் வைத்துக்கொண்டு அதை கடவுளாக பாவித்து நாம் தொழுது கொண்டு வருகிற ஒரு ஜனமாக அந்த பழக்க வழக்கத்தில் வந்ததினாலே எப்படி என்னோடு இருக்கிற தேவன் அவர்களோடும் இருப்பார். நான் இந்தியாவில் இருக்கிறேனே, இப்பொழுது இந்த நேரத்தில் அமெரிக்கா தேசத்திலே அல்லது ஜப்பான் தேசத்திலே சிங்கப்பூர் தேசங்களிலே உட்கார்ந்து இதே நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலும் தேவன் இருப்பாரோ என்று நமக்கு தோன்றலாம். அவர் கேட்கிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கடவுளை நாம் பிடித்து வைக்க முடியும் என்றால் அது கடவுள் அல்ல. ஒரு கடவுளை என்னுடைய ரூமில் அடைத்து வைக்க முடியும் என்று சொன்னால் அது கடவுள் அல்ல. கடவுளே ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுறான், எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கடவுளுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா தெரியல, கடவுளுக்கு கொரோனா ஊசி போட்டாங்க, டிவிலலாம் வந்துச்சு. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் எப்பொழுதுமே பேசும்பொழுது ரெக்கார்டு இல்லாமல் பேச மாட்டேன். கடவுளுக்கு கொரோனா ஊசி போட்டாங்க. அப்போ அதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அது எப்போ நம்மை காப்பாற்ற போகிறது? என் தேவன் என்ன சொல்கிறார், நான் இங்கே மாத்திரமல்ல, எ காட் மஸ்ட் பி ஓம்னி பிரசன்ட். ஓம்னி பிரசன்ட், ஒரு கடவுள் என்று சொன்னால் அவர் எல்லா இடங்களிலும் எப்போதும் வியாபித்திருக்கிறவர் தான் கடவுள். என் வீட்டிலே அவரை அடைத்து வைக்க முடியும் என்று சொன்னால், ஒவ்வொரு வீடுகளிலும் அடைத்து வைக்க முடியும் என்று சொன்னால் அவர் எல்லா இடங்களிலும் எப்படி இருக்க முடியும்? அவர் தேவன் என்ன சொல்கிறார், நான் ஆவியாக இருக்கிறேன், நீ என்னை அடைத்து வைக்க முடியாது, எனக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்ட முடியாது. எப்போ எங்கு ஒருவரோ இருவரோ எந்த இடத்துல இருவர் கூடி இருவருக்கு மேற்பட்டவர்கள் என் நாமத்தினாலே எங்கு கூடுகிறீர்களோ நான் அங்கு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இருப்பேன் அப்படின்னு சொல்லலை, அங்கு நான் இருக்கிறேன். இந்த இடத்துலையோ அமெரிக்காவிலேயோ இஸ்ரேல்லையோ சிங்கப்பூர்லேயோ எந்த தேசத்தில் நீங்கள் உட்கார்ந்து இயேசுவின் நாமத்தினாலே எங்கு கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, நான் சமீபத்திற்கு மாத்திரமா அல்ல தூரத்திற்கும் நான் தேவன் தான், எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறவன். இந்த காலை பொழுதில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் கஷ்டத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், வியாதி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், கடன் பாரங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம், அறியாமல் நாம் தவறு செய்திருக்கலாம், அதனுடைய விளைவு நம்முடைய வாசற்படியிலே படுத்து கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் நல்லவரையும் தீயோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார். நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அவர் பார்த்து கொள்கிறார். எனக்கு எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது, எது அனுமதிக்கப்பட வேண்டும், எது அனுமதிக்க வேண்டாம், எதை தாமதிக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். God is in control in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தீர்மானம் எடுக்கிறவர். அவர் அவருடைய பொறுப்பிலே நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து ஜனங்கள் 600,000 புருஷர்கள், ஏறத்தாழ ஒரு 500,000 ஜனங்கள் வெளியே வருகிறார்கள். சந்தோஷமா, நமக்கென்று ஒரு தேசம், எனக்கென்று ஒரு வீடு, எனக்கென்று ஒரு துறவு, எல்லாம் எனக்கு கிடைக்க போகிறது என்று சொல்லி ஆடு மாடுகளையும் சம்பத்துகளையும் மணிகளையும் எல்லா விதமான நகைகளையும் எல்லா பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாலைவனத்தில் தங்களுக்கு முன்னதாக சிவந்த சமுத்திரம், பெரிய சமுத்திரம் ஒரு தடையாய் வந்துவிட்டது.
இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள். தூரத்திலே பார்வோனும் அவனுடைய ரதங்களும் அவனுடைய இராணுவங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஆக்ரோஷமாய் எங்கள் தேசத்தை விட்டு நீ ஓடிவிட்டாய், இப்பொழுது உங்களை நாங்கள் பிடித்து எல்லாவரையும் கொன்று போடுவோம் என்று சொல்லி இவர்கள் கதறுகிறார்கள். ஐயோ, எகிப்திலே கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா இந்த இடத்திலே சமவெளியிலே கொண்டு வந்து எங்களை புதைக்கிறதற்கு இங்கே கூட்டி வந்தீரோ? முன்னே ஓடுவதற்கு இடமில்லை, பின்னே போவதற்கு வழி இல்லை, இந்த பக்கம் வழி இல்லை, எந்த பக்கமும் வழி இல்லை, நாங்கள் நடுவிலே மாட்டிக்கொண்டோம், என்ன செய்வதென்று தெரியவில்லை, எங்களை கொல்லவதற்கு இப்படி நீங்கள் அனுமதித்து விட்டீரோ என்று சொல்லி அவர்கள் புலம்பினார்கள். அதுக்கு தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சவுண்டா சொல்லுங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ பலன் இருக்கோ எல்லாம் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓடுங்கனாரா? யாத்ராகமும் 14 யாத்ரையாகமும் சாப்டர் 14, எக்ஸோடஸ் சாப்டர் 14, பழைய ஏற்பாட்டில் 87 14 வசனத்தை வாசிங்க. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று புலம்பாதீர்கள். நீங்கள் தேவனுடைய ஜனமாய் மாத்திரம் இருந்தால் போதும். தேவன் எதிர்பார்ப்பது எல்லாம் என்னன்னா, தேவனுடைய ஜனமாய் நான் இருக்கணும், அவ்வளவுதான். மற்றதை எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நீங்கள் சும்மா இருங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எதையும் நீங்கள் சாதித்து விட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாதான். தேவன் சொல்லுவதெல்லாம் முன்னே உங்களுக்கு தடை, பின்னே உங்களுக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, ஓடுவதற்கு இடம் இல்லை, வாழுவதற்கு வழி இல்லை, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு எனக்கு வேலையும் இல்லை, சம்பாத்தியமும் இல்லை, நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி புலம்புவதா? அவர் கேட்கிறார், சும்மா இருப்பா, நீ பேசாம இரு போதும், சும்மா இருந்தால் நான் அதை பார்த்து கொள்கிறேன், கம்மனை இரு, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் செய்யாத, பேசாம இரு, நான் தேவனுடைய பிள்ளை தானா என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேவன் பார்க்கிறார் என்பதற்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு விளக்க, ஒரு படத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்போ புரியும் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது பூமி, பூமின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பூமி, பூமி உருண்டை நமக்கு தெரியும். இந்த பூமியின் உருண்டையை லெஃப்ட் டு ரைட் டயாமீட்டர் என்று சொல்லுவோம், விட்டம், டயாமீட்டர். இந்த விட்டம் 12,830 km². பூமியினுடைய விட்டம், டயாமீட்டர் ஆஃப் த எர்த், 12,830 or 33 km². இங்கேருந்து இங்கே நேராக போனீங்கன்னா அவ்வளோதான். ஒருவேளை நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிறோம், இப்படியே போய் சுற்றி உலகத்தெல்லாம் சுற்றிட்டு திரும்பவும் கன்னியாகுமரி வர்றதா இருந்தால், அது வந்து அதுக்கு என்ன சொல்கிறது, சுற்றளவு, தட் இஸ் அ பெரிமீட்டர். பெரிமீட்டர் எவ்வளோ? 40,000 approximately ஒரு பூமியினுடைய சுற்றளவு. நீங்கள் ஒருவேளை கன்னியாகுமரியில் துவங்கி அப்படியே பூமியை சுற்றி நான் திரும்பவும் உலகமெல்லாம் சுற்றி நான் வர்றதா இருந்தால், 40,000 approximately மறுபடியும் சுற்றி வர்றோம். இது பூமியினுடைய அளவு. மனிதர்கள், விஞ்ஞானிகள் பூமியை தாண்டி டெலிஸ்கோப்பில் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. நம்மை போல, இந்த பூமியை போல மற்ற கோள்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். நாம் எல்லாம் படிச்சிருக்கிறோம், மெர்க்குரின்னு இருக்குது, ஜூபிட்டர்னு இருக்குது, ப்ளூட்டோன் இருக்குது, நெப்டியூன் இருக்குது, சாட்டன் இருக்குது, இப்படி 8 கோள்களோடு சேர்ந்து பூமியும் சூரியனை சுற்றி வருகிறது என்பதை நாம் படித்திருக்கிறோம். அதற்கு பேர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சோலார் சிஸ்டத்தில் இத்தனை கோள்களும் சுற்றி கொண்டிருக்கிறது, பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது. இதெல்லாம் நம்ம படித்த ஒரு காரியம். இப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த விஞ்ஞானிகள் பூமியை தாண்டி மற்ற கோள்களை எப்படி கண்டுபிடித்தார்களோ, விஞ்ஞானிகளினாலே மேக்சிமம் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எல்லையை கண்டுபிடிக்கிறார்கள். அது என்னன்னா, மில்கி வே. தமிழில் என்ன சொல்றது?
பால்வழி அண்டம், பால்வெளி அண்டம், பால்வெளி அண்டம், மில்கி வே, அதாவது மில்கி வே வரைக்கும் அவர்களால் காண முடிந்தது, ஜட்ஜ் பண்ண முடிந்தது. இந்த நம்முடைய பூமியை சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டம் போல கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம்ஸ் இந்த மில்கி வேயில் இருக்கிறதாம். கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம் இந்த மில்கி வேயில் இருக்கிறதாம். இந்த மில்கி வே தூரத்திற்கும் நமக்கும் பூமியிலிருந்து, இந்த கன்னியாகுமரியிலிருந்து மில்கி வே நீங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் உள்ள தூரத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன், சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறது மாதிரி. இந்த பூமியை நம்ம சுற்றி வந்தால் எத்தனை கிலோமீட்டர்ன்னு சொன்னேன், ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் பூமியை சுற்றி வந்தால், ஒரு ஒளி ஒளி ஒரு ஒரு ஒன் லைட் இயர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒளி ஆண்டு, ஒரு ஒளி ஆண்டு, அதாவது ஒரு கிலோமீட்டர்னு நமக்கு தெரியும் 1000 மீட்டர். கிலோமீட்டருக்கு தாண்டி நம்ம வந்து இன்னும் அப்படியே மெஷர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியாக ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க லைட் இயர் அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் இப்படி டார்ச் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒளி அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அந்த தூரத்தில் போய் நின்றோம். அதை ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு, அதனுடைய தூரம் எவ்வளவு அப்படின்னா, இந்த பூமியை 225 கோடி முறைகள், 225 முறையல்ல 225 கோடி முறைகள் சுற்றி வந்தால் ஒரு லைட் இயர், ஒரு லைட் இயர் 225 கோடி முறைகள் பூமியை நீங்கள் சுற்றி வந்தால் ஒன் லைட் இயர். இப்போது பூமிக்கும் மில்கி வேக்கும் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா, 9,25,330 லைட் இயர்ஸ், 9,23,330 லைட் இயர்ஸ். இந்த 225 கோடி முறைன்னு சொன்னது ஒரே ஒரு லைட் இயர் தான் சொல்லிகிட்ருக்கேன். 900,000 லைட் இயருக்கு போனால் தான் பூமியிலிருந்து லைட், அந்த மில்கி வே அப்படிங்கிற தூரம். சில படங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்போது நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது இது பூமி, ஏர்த், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பூமி. இந்த பூமியில் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வீனஸ் ஒன்று, ப்ளூட்டோ ஒன்று, மெர்க்குரி ஒன்று, மார்ஸ் ஒன்று, இதெல்லாம் இதனுடைய அளவு, பூமியை விட இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இந்த படம் இங்கே தான் இருக்கும், எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போது ஜூபிட்டர் அப்படின்னு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஜூபிட்டரை பார்க்கும் பொழுது பூமியினுடைய அளவு இவ்வளவு. ஜூபிட்டர் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு, ஃபுட்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அதை ஒப்பிடும் பொழுது பூமி எவ்வளோ இருக்குது, ஒரு பட்டாணி சைஸில் இருக்குது. ஒரு ஃபுட்பால் அளவில் இருக்கக்கூடிய, ஒப்பீடு அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூபிட்டர் இருக்குது, பூமி வந்து ஒரு பட்டாணி மாதிரி இருக்குது. சரி, இப்போ சூரியனை ஒப்பிடும் பொழுது, சூரியனை ஒப்பிடுறாங்க, சூரியனுடைய அளவுக்கு ஒப்பிடும் பொழுது பூமி எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு கடுகு மாதிரி இருக்குது. சூரியனை ஒப்பிடும் பொழுது பூமி எங்கே இருக்குது, ஒரு கடுகு அளவில் இருக்குது. சூரியனை ஒப்பிடும் பொழுது சூரியனை விட பெரியதா ஆர்க்ட்ரஸ் அப்படின்னு ஒரு கோள், ஆர்க்ட்ரஸை ஒப்பிடும் பொழுது கடுகு மாதிரி என்ன இருக்குது, சூரியன் இருக்குது. ஆர்க்ட்ரஸை ஒப்பிடும் பொழுது கடுகு மாதிரி சூரியன் இருக்குது. இப்போது சூரியனை ஒப்பிடும் பொழுது கடுகு மாதிரி பூமி இருந்துச்சு, ஆர்க்ட்ரஸை ஒப்பிடும் பொழுது சூரியனே கடுகு மாதிரி இருக்குது. ஆர்க்ட்ரஸை விட ஏராளமான, இதை விட பன்மடங்கு பெரிய பெரிய கோள்கள் இருந்த பொழுது சூரியனையும் காணும், ஆர்க்ட்ரஸையும் காணும். இது மில்கி வேயினுடைய படம், இது மில்கி வேயினுடைய படம் பால்வெளி அண்டத்தினுடைய படம். இந்த படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சூரியன் இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இப்போ பூமி எங்கே இருக்குது தெரியாது. என்னுடைய கேள்வி என்னென்னா, மனிதர்கள் விஞ்ஞானிகள் பார்க்கக்கூடிய தூரமே 9,25,330 லைட் இயர்ஸ் தூரத்தை இதுவரைக்கும் அவன் கண்டுபிடிச்ச இடத்துல பரலோகம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.
இப்போ பரலோகம் எங்கே இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? அவ்வளவு தூரத்தில் இருந்து தேவன் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன்றார். நம்மை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாராம். அதை விட ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 34:21 யோபு 34:21 வாசியுங்கள். அவருடைய கண்கள் என்ன பண்ணதாம், மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறதாம். என்னுடைய கால் தடங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாராம். இங்கே மனுஷனாலே பூமி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் என் தேவன் என்ன சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுடைய கால் தடங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ஃபுட் ஸ்டெப்ஸை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு வசனத்தை வாசிங்க, யோபு 31:4 யோபு 31:4 வாசிங்க. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் என்ன பண்றாராம், எண்ணிக்கொண்டிருக்கிறாராம். ஹி இஸ் கவுண்டிங் மை ஃபுட் ஸ்டெப்ஸ். என் பிள்ளை இன்றைக்கு எத்தனை நடை நடந்து கொண்டிருக்கிறான், எந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் விஞ்ஞானிகளுக்கோ பூமியே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய கால் நடைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறாய், என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய், நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை படைத்தவன். தேவன் நம்மை படைத்ததினாலே அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் மிக பெரிய பிரதானமானவர், பெரியவர் என்று சொல்கிற ஒரு அற்புதமான அந்த காரியத்தை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ தேவன் வல்லவர், அந்த வல்லவருக்கு அர்த்தம் நமக்கு புரியாது. இந்த படம் நம்மை காட்டி கொடுக்கும், இந்த படம் நமக்கு காண்பித்து கொடுக்கும். பூமி எங்க இருக்குன்னு இல்லையே, வானம் எங்க இருக்குன்னு தெரியல, சன் எங்க இருக்குன்னு தெரியல, ஆர்க்டரஸ் எங்க இருக்குன்னு தெரியல. இதுவரைக்கும் கண்டுபிடித்த கோள்கள் எதுவுமே இங்கே கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா கோள்களும் வெறும் கிளவுடை போல இருக்கக்கூடிய ஒரு மில்கி வேயை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் இதை காட்டிலும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து, அங்கே இருந்து பூமியில ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற நம்மை அவர் சொல்றார், நான் உன்னுடைய கால்நடைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், ஐ எம் கவுண்டிங் யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ். அந்த மகத்துவமான தேவன் என்று சொன்னால் அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அதான் சொல்றார், வனாந்திரத்தில் நான் பாதையை உண்டு பண்ணுவேன். வனாந்திரம் எப்படி இருக்கும், நான் போயிருக்கிறேன் வனாந்திரத்தில், ஜிபிஎஸ் இல்லாமல் நீங்கள் வழியை கண்டுபிடிக்க முடியாது, ரோடே தெரியாது. ஒரு நடுவில் நில்லுங்க, நாலு பக்கம் சுற்றளவும் எல்லாம் வானம் தான் தெரியும், சுற்றி அளவும் வானம் தான் தெரியும், முழுமையாக மணல் மாத்திரம்தான் மூடி இருக்கும். ஒரு 2 மணி நேரம் அந்த பாலைவனத்தில் நின்றுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பூமி எங்கே இருக்குது, எது லெஃப்ட்டு, எது ரைட்டு, எது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, ஒன்றும் தெரியாது. தேவன் சொல்கிறார், வனாந்திரத்திலே நான் பாதையை உண்டு பண்ணுவேன், அவர் எனக்கு காண்பித்து கொடுப்பார், நீ இந்த வழியில் போ, உனக்கு அங்கே பாதை இருக்கிறது. வசனத்தை வாசிங்க, எரேமியா 32:19 எரேமியா 32:19 அவருடைய மகத்துவத்தை கவனிங்க. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர், கவனிச்சிங்களா, இன்னும் அழகா அற்புதமா அதை சொல்றார் பாருங்க. யோசனையிலே நீர் பெரியவர், செயலிலே வல்லவர், அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய அனைத்து வழிகளின் மேலும் கவனமாயிருக்கிறது, நோக்கமாயிருக்கிறது. 1 பேதுரு 3:12 சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று சொல்லி. தேவன் முதலாவது சொல்லுகிறத பார்க்கிறோம், அவருடைய கண்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் இருக்கிறது. ஆனால் 1 பேதுரு 3:12 என்ன சொல்கிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார், எல்லாருடைய கால் அடிகளையும் எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் என்னுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, என் குமாரனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தவன் எவனோ அவன் மேல் என்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறதாம், நோக்கமாக இருக்கிறது. நான் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 10 பிள்ளைகள் உண்டு. 10 பிள்ளையில் ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 10 பிள்ளையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அந்த பிள்ளை மேலே நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியாது, திடீர்னு விழுந்துருவான், திடீர்னு கால் தட்டி விழுந்துருவான். மற்றவங்களாம் எந்திரிச்சு நடந்து போக தெரியும், ஆனால் இவன் விழுந்துட்டானா எந்திரிக்க முடியாது அப்படின்னு அந்த தாயுடைய கண் அந்த குழந்தையின் மீது, கொஞ்சம் புத்தி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தையின் மீது அதிக கவனம் இருக்கும்.
தேவன் சொல்றார் கர்த்தருடைய கண்கள் யார் மேல் நோக்கமா இருக்கிறதா? நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. யார் நீதிமான்கள்? ரோமர் 6:18 வாசிங்க. ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டதுனாலே என்ன பண்ணமா? எப்போ நாம் நீதிக்கு அடிமைகளானோம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்ட பொழுது நீதிக்கு அடிமையானோம். அப்ப நீதிக்கு அடிமை ஆகணும்னா என்ன பண்ணணும்? பாவத்திலிருந்து விடுபடணும். பாவத்திலிருந்து விடுபடாம நீதிக்கு உள்ளே வரவில்லை என்று சொன்னால், நீதிமான்களா இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பார்த்துட்டு தான் இருப்பார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அப்படியே கவனமா அப்படியே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு ஒன்று தேவை ஆண்டவரே அப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து இந்தா அப்படின்னு அவர் செய்வாரா? அப்படின்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவனாய் நீதிமானாக இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் சொன்னார் அல்லவா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்ன பண்ணாது, என் சமாதானம் உன்னை விட்டு நீங்காது, நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொன்னாரே. அதற்கு நான் முதலாவது பாத்திரவானாக இருக்க வேண்டும். அதைத்தானே நம்ம கத்திக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவன் பார்த்து கொண்டிருப்பதென்ன, என்னுடைய பிள்ளை வருகிறானா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும்? எப்போ நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேன் சொல்லுங்க பாப்பா. யாராவது எப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறுறேன்? இம்மிடியேட் கிஃப்ட் இருக்கு. எப்போ தேவனுடைய பிள்ளையாய் மாறுறேன்? யோவான் 1:12 வாசிங்க. யாரெல்லாம் அவருடைய நாமத்தின, யாருடைய நாமம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேல், நாமம்னா பெயரின் மேல் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்களாம், தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் என்னை பார்க்கும் பொழுது ஐயோ இது என்னுடைய பிள்ளை, இன்னொரு பிள்ளையை பார்க்கும்பொழுது பக்கத்து வீட்டு பிள்ளை, ஆனால் என் பிள்ளைய நான் என்ன பண்ணணும், கவனமாக பார்த்துக்கொள்ளணும். பக்கத்து வீட்டு பிள்ளை ஏதாவதுனா ஃபோன் பண்ணி சொல்லணும், இந்த அப்பா உன் பிள்ளை இப்படி பிரச்சனையாக இருக்குது வந்து கவனி, இல்லைனா தூக்கி விட்டு கொஞ்சம் உட்காரு அம்மா அப்பா வருவாங்க அவங்க பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சொந்த பிள்ளையாக இருந்தால் நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன், ஓடிப்போய் அதை தூக்கி என்ன செய்யணுமோ அதை செய்து விடுவேன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எனக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். நான் தேவனுடைய பிள்ளையாக இல்லைன்னு சொன்னால் லேட்டாகும். 2021 ஆயிடுச்சு, 2022லையாவது நமக்கு நிவாரணம் கிடைக்குதா அப்படிங்கிறத டிசம்பரில் தான் நமக்கு தெரியும். எனக்கு வேண்டியதெல்லாம் தேவனுடைய பார்வை என் மீது பட வேண்டும் என்று சொன்னால் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கணும். ஒரு அழகான ஒரு வசனத்தை வாசிக்கலாம், கலாத்தியர் 3:27 வாசிங்க. இந்த வசனத்தோடு முடிச்சிடலாம். யாரெல்லாம் ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணுமா, எப்படி எடுக்கணும், கிறிஸ்துவுக்கு உள்ளாக, கிறிஸ்துவுக்கு உள்ளாக நான் ஞானஸ்நானம் எடுத்தால், நீங்கள் உடனே கேட்கலாம் நாங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு வெளியே நாங்கள் எடுத்தோம். கிறிஸ்துவுக்கு உள்ளேயும் கிறிஸ்துவுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்துவுக்கு உள்ளே எடுக்கிறது அப்படின்னா கிறிஸ்துவின் மரணத்தின்படி எடுப்பது, கிறிஸ்துவின் மரணத்தை ஒப்பிட்டு எடுப்பது, கிறிஸ்துவ எதுக்காக மறித்தார், எப்படி மறித்தார், அதுபோல நான் மடிக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்துவுக்கு உள்ளாக. அது எப்படி நானே கற்பனையாக சொல்கிறேன்னா, ரோமர் 6:16 வாங்க. ரோமர் 6:4 வசனத்தை வாசிங்க. அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட யாரோடு அடக்கம் பண்ணப்படுறோமா, கிறிஸ்துவோடு தான் நாம் அடக்கம் பண்ணப்படுறோம்.
கல்யாணத்துக்காக மாப்பிள்ளையோடு அடக்கம் பண்ணுறதோ பொண்ணோடு அடக்கம் பண்ணுறதோ இல்லை சபையோடு அடக்கம் பண்ணுறதோ கிடையாது. ஞானஸ்நானம் எடுப்பது என்பது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஏன் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டுமா? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து எதற்காக மரித்தாரோ அந்த மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பிரதர் நாங்கள் அப்போவே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், நல்லா நாங்கள் பைபிள் படித்து தான் எடுத்தோம். ஆனால் எதுக்கு எடுத்தீங்க? நீங்கள் தான் கேட்டுக்கணும். எதற்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள்? சபையில் சேர்றதுக்கு எடுத்தீங்களா? இல்லை கிறிஸ்தவனை மாறுறதுக்கு எடுத்தீங்களா? இல்லை வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் அப்போ தான் அட்மிஷன் கொடுப்பாங்கன்னு எடுத்தோமா? எதற்கு நாம் எடுத்தோம்? வேதாமம் என்ன சொல்லுகிறது? பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஞானஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும். பாவம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தால் கலாத்தியர் 3:27 என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொள்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். இப்போ கிறிஸ்து அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியில் பார்க்குறவங்க நம்மளை என்னென்னு பார்ப்பாங்க? யாரை பார்க்குறாங்க? கிறிஸ்துவை தான் பார்க்குறாங்க. அதை தான் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக யார் மரித்தீர்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக யார் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அத்தனை பேரும் எந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டோமா? கிறிஸ்துவோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டோமா? அப்போ பிதாவானவர் மேலேருந்து பார்க்கும் பொழுது யாரை பார்க்குறாரு? யாரை பார்க்குறாரு? தன்னுடைய பிள்ளையை பார்க்குறார், கிறிஸ்துவை பார்க்கிறார். ஏன்னா யாரெல்லாம் அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ தேவன் பார்க்கும் பொழுது, ஐயோ என்னுடைய பிள்ளை, ஐயோ இவன் என்னுடைய பிள்ளை, ஐயோ இவள் என்னுடைய பிள்ளை, ஐயோ இது என்னுடைய குழந்தை, இவர்களுக்கு முதலாவது முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ப்ரையாரிட்டி கோஸ் டு தேம் அப்படின்னு சொல்லி முதலாவது அவர்களை அவர் கவனிக்கிறார். அதான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் பார்த்து கொண்டே இருந்தாலும், வானத்தில் ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறார், விடியற் காலத்து செட்டை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போனாலும் அங்கேயும் இருக்கிறார். ஆனாலும் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ நான் கேட்கலாம், அப்பா எனக்கு இது வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அந்த வாயில் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி அவர் நமக்கு அதை செய்யலைன்னா நான் தேவனா என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று கேட்கிறார். அவர் செய்வதற்கு சரி ரெடியாக இருக்கிறார், நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? நமக்கு தலைவலிக்கும், காய்ச்சல் வரும், திடீர்னு ஏதாவது வேலை வரும், திடீர்னு ஒரு யாராவது ரிலேஷன்ஸ் வந்துடுவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஆனால் ஆண்டவரை மறந்துடும், மறுவாரம் போய் உடனே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு ஐயோ அம்மானு ஒரு கண்ணீரை விட்டுட்டு ஒடியாந்துடணும். தேவன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பார். போன வாரமும் பார்க்குறாரு, இந்த வாரமும் பார்க்குறாரு, போன வருஷமும் பார்க்குறாரு, இந்த வருஷமும் பார்க்குறாரு. எப்போ யாருமே உணர்வதே இல்லையேன்னு கேட்குறார். தாங்கள் செய்வதற்கு உணர்வு இல்லையே, அதை தான் அவர் சொல்கிறார். உணர்வு அடைந்து உண்மையை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகிறோம். அவர்களை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை, என்னுடைய கண் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய கால் நடைகளை பார்த்து கொண்டிருக்கிறது, உன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? ஒரு வசனத்தை வாசித்து முடித்து விடலாம். 1 யோவான் 5:5 வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று சவால் விடுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் நான் அல்லவோ ஜெய வீரனாக இருப்பேன். ஐ வில் வின் இன் எவ்ரி ஸ்டெப். எந்த இடத்துல போனாலும் எனக்கு ஜெயம் உண்டு. எனக்கு எதிராக 1000 பேர் வரட்டும், எனக்கு எதிராக ஏகப்பட்ட ஜனங்களை கூட்டி வரட்டும், நான் தேவனுடைய பிள்ளை, என் தேவன் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் அவர், நம்மை விசாரிப்பதற்கு நாம் எம்மாத்திரம். ஆனால் சொல்கிறார், உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், நீ முதல்ல கீழ்ப்படி, முதலாவது நீ கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்துக்கொள், அவரை ஏற்றுக்கொள், உண்மையை நீ பற்றிக்கொள், அதுக்கப்புறம் எல்லாம் நீ சும்மா இரு, நான் யுத்தம் செய்கிறேன். அதை விட்டு ஆண்டவர் சும்மா இருக்க சொன்னார், நான் எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார்னா அவர் பார்க்க மாட்டார். ஏனென்றால் நான் முதலாவது அவருடைய கரங்களுக்கு உள்ளே இருக்க வேண்டும், நான் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், சத்தியத்தின்படி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் என்னன்னு சொல்கிறார், நீ சும்மா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ கம்மனு, எதுவும் பண்ணாது.
இப்போ நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது தேவன் செய்ய வேண்டியதை நம்முடைய கதவை தட்டி அவர் கொண்டு போவார் என்பதற்கு உங்கள் முன்னதாய் நான் சாட்சி. 6 மாதமாக இந்த தேசத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். எங்களாலே நானும் என் மனைவியும் ஒவ்வொரு முறையும் டெய்லி எங்களுக்கு நடந்த நன்மைகளை நினைத்து சொல்லும் பொழுது சொல்வதற்கு இடமில்லாத அளவிற்கு தேவன் அவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய நன்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்க வேண்டும். அவரை ருசி பார்க்க கர்த்தருடைய வார்த்தையை ருசி பார்க்கும் பொழுது நமக்கு செய்யாமல் அவர் சொல்கிறார் அல்லவா, விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை யார் ஜெயிக்க முடியும்? நாம தான் ஜெயிக்க போகிறோம். நம்முடைய கரங்களிலே அந்த சாவியை கையில் கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை எடுத்து பயன்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருமாய் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து முடிவுக்கு கொண்டு வரலாம். யாருமாய் எழுந்து நிற்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுது, துதிகள் நடுவே கர்த்தர் தங்கு, தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடி